என் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கிறீங்க, என்னோட ஆசிரியர்களை வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறேன், அதனால உன்ன நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை நினைத்து அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கோ. மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏ அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது என்பதை நான் தெரிவிச்சுக்கேன். வித்தின் 3 to 4 டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோன்ட்டு இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தார் உணர்ந்து தவறுக்கு யார் காரணமாக இருந்தான்னு தெரியும். ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களில் நடந்த பிரச்சனைகள். எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக் கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர். அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க கேக்குறீங்க, அவர் எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு, எனக்கு விசிட்டர்ஸ் பாத்தீங்க ஒரு நாளைக்கு 100 பேர் பாக்குறேன், ஆளாவது வந்து போட்டோ எடுத்துருக்கோம். கண்டிக்கக்கூடியது ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களா தயவுசெய்து நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் என்பதை எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றதுனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேனால் யாராக இருந்தாலும் எந்த தயவு தாட்சியும் இல்லாமல் அவர் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக அது நாங்கள் நடக்கப் போகிறது. அதனால தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அதே இடத்தில் நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக 30 ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்கின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சியின் மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற இந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இது ஒரு புறம் தவறுக்கு யார் காரணமாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள், குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம். அந்த சிஓ யார் காரணமாக இம்மிடியாக அதுக்கு ஆக்ஷன் எடுத்தோம். தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது, அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் உள்ளதும்போது அதுக்கு காரணகர்த்தா யாராக இருந்தாலும் சரி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான். நீங்கள் சொன்னது போல் சங்கர் சொன்னது போல் வித்தின் 3 to 4 டேஸில் அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்கிற மாதிரி எடுத்தோன்ட்டு இல்லாமல் யார் தவறு செய்திருக்கார்கள், அடிப்படை காரணம் இந்த நிகழ்வுக்கு யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் என்று உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக வழங்குவார். அதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தீவிரம் விசாரிக்கும் போது தான் யார் காரணம், எஸ்எம் புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக இல்லை இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயரதிகாரியுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமாக என்பதாக எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி இன்னும் 2 நாள் 3 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், அதுக்கான உரிய ஆக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அனுபவம் வாய்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கு இதில் இது தெரியாமல்
பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளி வாங்கிட்டோன்றாங்க. அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல முன்னெடுப்புகளை, பல சாதனைகளை, பல வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம். நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன், நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே. அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக, கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன். இது தவறு யார் செய்தாலும் சரி, அதுக்குரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாக சரி, ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி, ஓவரலாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதாக இருந்தாலும் சரி, இப்படிலாம் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் கொடுத்து நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம் நாங்கள். அதையும் மீறி இது மாதிரியாக நடக்கும் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிகளை கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா, இல்லது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்கள் என்பதை உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை. அரசு பள்ளிகளில் ஆன்மீகம் நடத்தக்கூடாது, பேசக்கூடாது, எந்த சட்டத்தில் இடம் இருக்குன்னு அவர் காவலம் பண்ணியிருக்காரு. இப்போ நானும் நம்முடைய ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் சங்கர் சார், அதனால தான் இன்றைக்கி குறிப்பாக கூட்டிகிட்டு வந்தது. காரணம், ஒரு ஆசிரியர் இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்களாக தயவுச்சு நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம், தன்னுடைய கல்வி அறிவை கொண்டு எப்படி கேள்வி கேட்டார்ங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதனால தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். நான் இது நீங்கள் சொன்னது போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நானும் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம், அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்து கொண்டு கண்டிப்பாக அவர் மீது, அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர். ஏன்னா இது ஏன் பிரமிசஸ் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசி போயிருக்கிறீன்னு என்னோட ஆசிரியரை பற்றி நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற, அதனால் உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கிறேன். வேணாம், அது நிர்வாக ரீதியாக ஆசிரியர் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நான் அவருடன் அமர்ந்து பேசும்பொழுது கூட நானும் அவருடன் நான் சிலது நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்கள், நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம், மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது என்பதை நான் தெரிவிச்சேன். கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு தேவை, எவிடன்ஸே இருக்குது, அதில் வீடியோவே இருக்குது. அந்த வீடியோவுக்கு தகுந்தாற் போல் அவரோட நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேலே எடுக்கப்படும் என்று நான் தெரிவிக்கிறேன். என்கொயரியில் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இல்லை, உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு என்கொயரி பண்ணுறது ஒரு நிர்வாகத்தில் கிடையாது. இதுக்கு ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில், இயக்குநர் தலைமையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டேறாங்க. நான் உங்களுக்கு சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன், அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக இருந்தாலும் எடுக்கப்படும். இல்லை, நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுட்டு கேட்குறீங்க, அவர் எல்லா அமைச்சரையும் பார்க்குறாரு, எனக்கு விசிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் பார்க்குறேன், ஆள் ஆளுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க, எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்களா நமக்கு தெரியாது. இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதுக்காக அவர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறதுலாம் அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி. திராவிட மாடல் அரசு நடத்தி கொடுக்கும் எந்த விதத்துலையுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும். ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன். நான் அவன் சொல்கிற என்இபியை கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை எங்கள் வாங்கினீங்க அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதையும் இதையும் நீங்கள் முடிச்சு போடலாம். இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்க முடியாது. அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லையும் சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்துறது. பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன், பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க, நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவறு கிடையாது. ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரீங்க, அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளாக நிகழ்த்தியிருக்கான் நம்ம தெரிஞ்சுட்டு தான் அவங்க கூட்டிருந்துருக்கணும். தவறு இவங்க மேலே இருக்கின்றது, பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கின்றது. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் யார், இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார், அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்ட் போர்டு ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காரு எல்லா கலெக்டருக்கும். கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணா எல்லா சிஓஸ்க்கும் அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்றாரு.
இவங்க வந்ததுக்கு அப்புறமே அதை அப்படியே எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்ததுக்கு உடனடியாக என்வாரன்மெண்ட் ஜாயின் கமிஷன் மீது உடனே சீஃப் செக்ரட்டரி சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க. இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டுதல் மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கும் இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் வந்து எங்கள் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்துருக்கோம். நேற்று கூட நான் பத்திரிகை துறை நம்பர் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னது தான், நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கியிருக்கிறார், இது போன்ற ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது, எத்தனை லட்சம் வழக்குகள் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு என்று இரும்புகரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு அதை அடக்கி கொண்டு தான் இருக்கின்றார். பட் ஆனால் அதையும் மீறி நம்ம நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு, அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு, நம்முடைய பாடத்திட்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறாரு, நம்மளுடைய சிஸ்டத்தை பற்றியும் கருத்து சொல்கிறார், எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி அவர் இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு என்பது தான் அதை பார்க்கணும். சரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லோரும் இங்கே வந்திருக்கேன், எல்லாருமே ஏதோ அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்களா, உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களாம் அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா, எல்லாம் வீணாக போயிட்டாங்களா? அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து தயவுசெய்து திரும்பி திரும்பி சொல்கிறேன், நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களுடைய பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் எங்களுடைய மாணவ செல்வங்களும் எங்களை அவமானப்படுத்துவதுக்கு சமம். இன்றைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கின்ற டேரக்டர்ஸ்லேருந்து சரி, மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே, ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் 40th சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிறார் இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் சொல்லும்போது இதெல்லாம் எங்களுக்கான பெருமை. இன்றைக்கி என்னை பொறுத்தவரைக்கும் ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்க நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன், நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள், எங்கெந்த இடத்துல இன்றைக்கி உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள், யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் இருந்தாலும் கூட பரவாயில்ல, உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க, அப்போ தான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு, தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கணும் என்பதை இந்த மாதிரி கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் வச்சா கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லிடுங்க, அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும். இது போன்ற கருத்துக்கள் வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும்னு தெரியும். கண்டிப்பாக அளிக்கப்படும். சமத்துவம் பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசுறோம். ஓடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாருமே எச்சம்க்குள்ள போகும்போது செப்பல் எல்லாம் வெளியில கழட்டி விட்டுட்டு உள்ள போகணும், பிக்சர்ஸ் எல்லாம் இன்னைக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன மட்டும் பல அமைச்சர்களே, அதான் பல அமைச்சர்களை பார்க்கறது, அதில் வள்ளலார் சம்மந்தமான பாடப்புத்தகத்தை கொண்டு வள்ளலார்னு கெட்டவர்லாம் கிடையாது, இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது, எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேச முடியுமோ அதெல்லாம் கொண்டு வரமே முடியுமா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. வீடியோவும் பார்த்தேன், அது அவங்களுக்கு நமக்கு விளக்கம் கேட்டிருக்கோம். அது நம்ம இதெல்லாம் தேவையில்லாத, இது இது என்ன மாதிரியான கல்ச்சர்னு இதில் ஆசிரியர்களை கொண்டாட வேண்டும் தான், நாங்கள் கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறதில்ல. ஆசிரியர் தினமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன், ஏன் டீச்சர்ஸோட சார்லேயே கூட நான் உட்கார மாட்டேன், ஸ்டூடெண்ட்ஸில் உட்காந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சர்னு இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவுறதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்க்குலர் கொடுக்கணும்னா கண்டிப்பாக அதை நான் கொடுக்கணும்.